பாருங்க, இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் ஒர்க்கு செய்ய போகிறோம் சொர்காடு பக்கத்தில். இங்கே பாருங்கள் காம்பவுண்ட்லேருந்து பக்கத்துலேயே எவ்வளோ டவுனாக இருக்குது. புதுசாக கம்மா நட்டுருக்கோம், நட்டால் அவ்வளோ ஹைட்டு போயிடும். இந்த பாருங்கள் கை கேட்டுது பாருங்கள், இவ்வளோ கீழே தாவாக போயிடுச்சுன்னா லைனை ஹைட்டு கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கம்மம் போட்டுருவாங்க. இப்போ இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஸாரம் ஃபிட் பண்ணோம், இப்போ மேலே இருக்கும் பாருங்க, எம்டியாக இருக்குது. ஃபிட் பண்ணும் கிராஸாரம் ஃபிட் பண்ணியாச்சு பார்த்துங்க. அங்கேயும் கம்பத்தில் வேலை செய்கிறாங்க, அப்படியே அங்கே ஒரு கம்பத்தில் வேலை செய்கிறாங்க, அதுக்கும் அந்த ஒரு கம்பத்தில் வேலை செய்கிறாங்க. ரெண்டு மூணு கால இருக்காங்க. ஒன்று பின் பெண்டிங் இன்சுலேட்டர்லாம் போடல. அங்கே ஒர்க் பண்ணுறாங்க பாரு, அந்த கம்பத்தில் டாப்பில் டீ அப்படி இல்லை மாட்டுறாங்க ஒர்க்கு. அந்த கம்பத்துலேயும் வேலை நடக்குது, ஒயர் ஏற்றுறாங்க, அங்கே ஃபிட் பண்ணிட்டுக்கிறாங்க. அண்ணா பின்னுக்கு பின் இன்சுலேட்டர் கொடுங்கண்ணா. ஒன்று இன்சுலேட்டர்லாம் போட்டு பயணி அடிக்கணும். இது பேர் பின் இன்சுலேட்டர். இதில் தான் லைன் வைக்கணும் ஃபேஸ்லாம். இது நியூட்ரலுக்கு வெறும் போல்ட்டு மட்டும்தான் இருக்கும். இதில் நியூட்ரல் வச்சு அப்படியே அப்படியே வச்சு அடிச்சிடும். இது ஒரு ஃபேஸு, இது ஒரு ஃபேஸு. மேலே ஸ்ட்ரீட் லைட்டு, அதுக்கு இன்சுலேட்டர் ஒன்று போடணும். லைனில் கட்டியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் லைன் வச்சு அடிக்கணும். அங்கெல்லாம் ரெடியாக ஒர்க்கு முடிச்சிருச்சு. அங்கே பாருங்கள், அங்கே லைன் ஸ்ட்ரிங் பண்ணிட்டாங்க ஒரு லைனு. அந்த கம்பத்துலேயும் அடிச்சிட்டாங்க, அந்த கடைசி கம்பத்தில் ஒர்க் பண்ணிட்டாங்க. பாருங்கள் பின் பெயிண்டிங் லைன்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பின் பெயிண்டிங் அடிக்கணும். லைனை பாருங்கள் கீழே எல்லாம் எவ்வளோ லைட்டில் வந்துச்சு பாருங்கள். ஒன்று பின் பெயிண்டிங் அடித்த கரெக்டாகிடும், ஹைட்டாக வந்துருச்சு லைனு. இப்போ பின் பெயிண்டிங் பண்ண போகிறோம் பார்த்துங்க. ஃபினிஷ் பண்ணி பின் பெயிண்டிங் அடிச்சிட்டோம். அது ஃபேஸு பார்த்துங்க, இது நியூட்ரல். திரும்ப பிரிக்கிறதுக்காக லைட்டாக தவணை வச்சு விட்ருக்கேன். இது ஒரு ஃபேஸு, இது ஒரு ஃபேஸு, ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, நியூட்ரல், பி ஃபேஸு. டாப்பில் இருக்கிறது தெருவில் இருக்குது ஸ்ட்ரீட் லைட்டு. அவ்வளோதாங்க ஃபினிஷ் ஒர்க்கு. மற்ற கம்பத்தில் லைன் பிடிச்சிட்டாங்க. டாப்பில் போகிற லைன் தான் இப்போ பிடிச்சிருக்காங்க. ஓகே, ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கீழே இருந்த லைன் இப்போ இவ்வளோ மேலே வந்துருச்சு. இப்போ அந்த தொங்கிட்டு இருக்க லைனு இப்போ அந்த லைனை பிடிக்க போகிறாங்க. அந்த கம்பத்தில் அவ்வளோ தான் ஃபினிஷ் ஆக போகுது ஒர்க்கு. கிட்டி வச்சு கவர் அவுத்துக்கே போட்டிருக்காங்க. ஒர்க்கு கம்ப்ளீட். லைன் இவ்வளோ டவுனில் இருந்துச்சு, இப்போ இவ்வளோ ஹைட்டில் போயிடுச்சு பாருங்கள். ஒர்க்கு முடிச்சாச்சு. ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் மெட்டீரியல், இது மெட்டீரியல் பேக் பண்ணுறாங்க. கத்த கட்டுறேன்.